தற்போது கிடைத்திருக்கும் செய்தி. சிவசேனா கட்சி தொடர்பான வழக்கில் கூடுதல் நீதிபதிகளை கொண்ட அமர்வுக்கு விசாரணை மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. சபாநாயகரை பதவி நீக்கம் செய்ய கோரும் தீர்மானம் நிலுவையில் இருக்கும் பொழுது எம்எல்ஏக்களை தகுதி நீக்கம் செய்ய அவரால் முடியாது எனவும் உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. சிவசேனா கட்சி தொடர்பான வழக்கில் கூடுதல் நீதிபதிகளை கொண்ட அமர்வுக்கு விசாரணை மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. சபாநாயகரை பதவி நீக்கம் செய்ய கோரும் தீர்மானம் நிலுவையில் இருக்கும்போது எம்எல்ஏக்களை தகுதி நீக்கம் செய்ய அவரால் முடியாது எனவும் உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. 2016 நவம் ரெமியா வழக்கில் பிறப்பிக்கப்பட்ட தீர்ப்பை சுட்டிக்காட்டி உச்சநீதிமன்ற 5 நீதிபதிகளை கொண்ட அமர்வு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது.